தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பெருமாள் மாதம் என்று சொல்லக்கூடிய புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் பெருமாளை நினைத்து எந்த ஒரு துதியை சொன்னால் நமக்கு செல்வம் வந்து சேரும், நன்மைகள் உண்டாகும் என்பதை பற்றி பார்க்கலாம். பெரும்பாலும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு விரதம் இருந்து நம்ம வழிபட்டோம்னா நமக்கு வளமான வாழ்வு கிடைக்கும். மேலும் காகத்திற்கு புரட்டாசி சனிக்கிழமை அன்று ஆலை இலையில் எள்ளும் வெள்ளமும் கலந்து அன்னம் வைத்தோம்னா சனியினுடைய தாக்கம் நீங்கும். பெரும்பாலும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது, கடன் வாங்கவும் கூடாது, ஆனால் தர்மங்கள் அதிகமாக செய்யலாம். புரட்டாசி மாத சனிக்கிழமையில் சனி பகவான் அவதரித்ததால் அவரால் ஏற்படுகின்ற கெடு பலன்களை குறைக்க தான் காக்கும் கடவுளான திருமாலை நம்ம வழிபடுறோம். அதாவது புனிதமிக்க புரட்டாசி மாதத்தில் வரும் விரதங்கள் புண்ணிய பலன்களை அதிகம் நமக்கு தரும். அதேபோல் கடவுளுக்கு காணிக்கை மற்றும் நேர்த்தி கடன்கள் செலுத்த புரட்டாசி மாதமே சிறந்த மாதமாக கருதப்படுது. கல்வி தடை, திருமண தடை, நோய், பண பிரச்சனை உள்ளவர்கள் புரட்டாசி திருவோண நட்சத்திரத்தை அன்று பெருமாளை மனமுருகி வழிபட்டோம்னா அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை மட்டுமின்றி திங்கட்கிழமையும் புதன்கிழமையும் கூட பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த நாட்களாம். அன்றைய தினத்தில் பெருமாளை நம்ம வழிபட்டோம்னாக்கா மகாலட்சுமி மகிழ்ச்சி அடைந்து நம் இல்லம் தேடி வருவாளாம். புரட்டாசி சனிக்கிழமை அன்று நாம் பெருமாளை வழிபடும் பொழுது மனமுருகி திருவேங்கட மலையில் வாசம் செய்யும் சீனிவாச பெருமாளே நமஸ்காரம். அனைத்து மங்களங்களையும் அளிப்பவரே, வேண்டும் வரங்களையெல்லாம் வழங்குபவரே, மதிப்பிட முடியாத பெரும் புதையல் போன்றவரே நமஸ்காரம். மகாலட்சுமி வசிக்கும் அழகான மார்பை உடையவரே, துதிப்போர் அனைவருக்கும் கற்பக விருட்சம் போல நன்மைகளை பொழிபவரே, சீனிவாச பெருமாளே நமஸ்காரம் என்று மனமுருகி சொல்லி வழிபட வேண்டும். இந்த துதியை சொல்ல சொல்ல சகல செல்வங்களும் நம்மை வந்து சேரும், நன்மைகள் பல உண்டாகும். புரட்டாசி மாத சனிக்கிழமை அன்று சிவாலயங்களுக்கு சென்று சனி பகவான வழிபட்டு வணங்கினால் சனி தோஷமானது நீங்கும். புரட்டாசி மாத சனிக்கிழமை விரதத்தை நாம் மேற்கொண்டோம்னாக்கா குலதெய்வத்துடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும், செல்வம் செழிக்கும், துன்பங்கள் அனைத்துமே நம்மை விட்டு விலகி போயிடும். இந்த உலகத்தில் மானிடர்களாக, அதாவது மனிதர்களாக பிறந்த எல்லோருமே முன்னோர் சாபம், முனிவர் சாபம், விலங்குகள் சாபம் அப்படின்னு எத்தனையோ சாபங்களாலும் தோஷங்களாலும் பாதிக்கப்படுறாங்க. அதேபோல் கடன் பிரச்சனையும் மனிதர்களை கலங்க வைக்குது, எத்தனையோ பேருக்கு மன உளைச்சலையும் அது ஏற்படுத்துது. இந்த துன்பங்கள் இந்த பிரச்சனைகள்லாம் நம்மை விட்டு போகணும்னா அந்த பெருமாளை சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து நம்ம வழிபடணும். புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் தூய உடலோடும் உள்ளத்தோடும் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி பெருமாள் படத்திற்கு முன்பாக நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். மேலும் புரட்டாசி மாதத்தில் நம் வாயிலிருந்து வரும் கோவிந்தா என்ற நாமம் நமக்கு பல கோடி புண்ணியத்தை தேடித்தரும். கோவிந்தா ஹரி கோவிந்தா ஹரி ஹரி அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த பெருமாள் நாமங்களை இந்த மாதங்கள் முழுவதுமே நம்ம உச்சரித்து வழிபட்டோம்னா நமக்கு கோடான கோடி புண்ணியம் வந்து சேரும். புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று அவருடைய பாதங்களை நம்ம தரிசனம் செய்யும் பொழுது நமக்கு பல கோடி புண்ணியம் கிடைக்கும், மகாலட்சுமியுடைய பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கும். எல்லா பெருமாள் கோவிலிலுமே கட்டாயமாக தீர்த்தமும் துளசி இலையும் கொடுப்பாங்க. அந்த தீர்த்தத்தை வீணாக்காம குடித்துட்டு அந்த துளசி இலைகளை பத்திரமாக உங்க வீட்டிற்கு கொண்டு வந்து உங்க வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய பாதங்கள்ல வைத்து வணங்கிட்டு பிறகு உங்களுடைய பணப்பெட்டியில அதை வச்சுக்கலாம். எப்பவும் பெருமாளை தரிசிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது மகாலட்சுமி தாயார் நம்ம கூடவே நம்ம வீட்டுக்கு வருவாங்களாம். இப்படி பணப்பெட்டியில நம்ம அதை வைக்கும் பொழுது நம்ம வீட்டில் காசு பணத்துக்கு பஞ்சமே வராதாம்.
வருடத்தில் வருகின்ற சனிக்கிழமைகளை தவறவிட்டாலும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் பெருமாளை போற்றி புகழ்ந்து அவருடைய நாமங்களை உச்சரித்து அவருடைய பரிபூரண அருளை பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அமிஷா ஈஸி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.